ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஒரு எளிமையான மருந்து கண்டுபிடிச்சிருக்காருங்க. என்னுடைய பேர் வைத்தியர் கனகராஜ். நான் ஒரு பாரம்பரிய மூலிகை வைத்தியர். நான் ஆண்மை சம்பந்தப்பட்ட மருந்துகள் மட்டுமே நான் தயார் பண்றேன். குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஆண்களுக்கு இந்த மருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டா இருக்குங்க. ஐயா வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாரு, இந்த மருந்து வேலை செய்யல அப்படின்னா 15 நாள்ல வந்து பணம் வாபஸ். ஹாய் ஆல், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பதிவு பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, சேனலில் பார்த்தீங்கன்னா மூலிகை சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நிறைய வரப்போகுதுங்க. அப்புறம் ஒவ்வொரு மூலிகையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான வியாதியை குணமாக்கிட்டு இருக்கும். அந்த விதத்தில் இன்னைக்கு பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஒரு எளிமையான மருந்து கண்டுபிடிச்சிருக்காருங்க. அவரை தான் இன்னைக்கு நம்ம பேட்டி எடுக்க போறோம். ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா, நீங்க உங்களை பத்தி முன்னாடி சொல்லிருங்க. வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பேர் வைத்தியர் கனகராஜ். நான் ஒரு பாரம்பரிய மூலிகை வைத்தியர். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தயாரிக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆண்மை சம்பந்தப்பட்ட மருந்துகள் மட்டுமே நான் தயார் பண்றேன். அதுதான் என்னோட சிறப்பம்சம். ஐயா, இப்ப நம்ம என்ன மூலிகையை வச்சு என்ன மருந்து நம்ம இப்ப பாக்க போறோம்? ஐயா, இன்னைக்கு உலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வியாதிகள் இருக்கு. அதுல முதன்மையானது பாத்தீங்கன்னா ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை ரொம்ப எளிய முறையில தீர்க்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சத்து குறைபாடு அந்த வகையில சேர்ந்தது தான் இது. அதாவது உண்ண மறந்த உணவுகள், எதையெல்லாம் நாம சாப்பிட மறந்தோமோ அதையெல்லாம் நாம இப்ப மருந்தா கொடுக்கறோம். அதுதான் வந்து இப்ப இந்த ஆண்மை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கான மருந்து இப்ப நாம தயார் பண்ண போறோம். அதுதான் இங்க இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள். இதுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மருந்துக்கு உண்டான மூலப்பொருட்கள் எல்லாத்தையுமே ஐயா ஒவ்வொன்னா தெல்ல தெளிவா விளக்குவாருங்க. அது என்னென்னலாம் நம்ம பாக்கல வாங்க. இந்த மருந்தோட இதே பாத்தீங்கன்னா இந்த சோற்று கற்றலையோட இந்த தண்டை வந்து உடச்சி நல்லா இடிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த ஆயிலே நம்ம தயார் பண்ணுறாங்க. இந்த சாரை மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து இந்த உருண்டையாக ஐயா செஞ்சு ரெடி பண்ணுறாரு. ஐயா, இந்த ஆண்மை பிரச்சனை எதுனால முக்கியமாக வருதுங்க? ஐயா, ஆண்மை குறைவு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா தேவையற்ற பழக்கங்கள், சின்ன வயசில் வந்து தேவையில்லாமல் சாவகாசங்கள் அல்லது சுய இன்பம் அல்லது அதிகமாக மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா போதை பழக்கம். இன்றைக்கி அது ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்குது. இந்த போதை பழக்கம், பீடி, சிகரெட்டு, இந்த கஞ்சா இது மாதிரியான பிரச்சனைகளை வந்து அவங்க பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா இது மாதிரியான சூழ்நிலைக்கு ஆளாகிடுறாங்க. அதாவது நரம்பு தளர்ச்சி, குழந்தை இல்லாதது, ஆண் உறுப்பு சிரித்து போகிறது, இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து இது மாதிரியான பழக்கங்கள்னால வருது. ஐயா, இப்போ அந்த குறைபாடை பற்றி சொன்னீங்க, இப்ப அதுக்கு என்ன தீர்வுங்க? இது ரொம்ப ஒரு எளிமையான தீர்வு தான். இதுக்கு வந்து ஆயிரக்கணக்கில் எல்லாம் செலவாகாது. இங்க இருக்கக்கூடிய மூலிகை தான் நான் பயன்படுத்துறது. இதுல பாத்தீங்க அப்படின்னா முருங்கை பிசுனு, சுக்கு, ரூமஸ்தகி, சபேஸ் முஸ்லி, நிலப்பனை, அரச விதை, ஆழ விதை, நீர்முள்ளி, மிளகு. இந்த பாட்டில் இருக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த சோற்று கற்றாழை தண்டு. இந்த தண்டை வந்து அனல்ல வாட்டணும். அனல்ல வாட்டி இடிச்சு சாறு பிழியணும். இந்த தண்டு பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது. இதெல்லாம் மலைப்பகுதியில் போய் சேகரித்து கொண்டு வரது. இந்த தண்டோட இடித்த சாறு தான் வந்து இந்த பாட்டிலில் இருக்கிறது. இப்போ இந்த மூலிகையெல்லாம் இடித்து இந்த சூரணத்தை எடுத்து இந்த சோற்று கற்றாழை தண்டு சாறில் வந்து பிசைஞ்சு இது மாதிரி நாம் உருண்டையாக நாம் வந்து உருட்ட போகிறோம். இதுதான் மருந்து. மூலிகை உருண்டை வந்து இதில் செய்யக்கூடிய காம்பினேஷன் இதுதாங்க இந்த மூலிகை உருண்டை. ஐயா முதல்ல சொன்னார் இல்லைங்களா, இப்போ இந்த மருந்து எல்லாமே சேர்த்தி தான் இந்த உருண்டையை வந்து ரெடி பண்ணியிருக்காரு ஐயா. ஐயா, இதை எது மூலயமா சரி பண்ண முடியுங்க? இது சாதாரணமாக சரி பண்ணலாம். உணவு, அதாவது நம்ம உண்ண மறந்த உணவுகள், அதுதான் கான்செப்ட். அன்னைக்கு வந்து எல்லாமே நொறுங்க சாப்பிட்டாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு வந்து தேடி தேடி எது டேஸ்ட்டாக இருக்குதோ அதை தான் சாப்பிட்றாங்க. அதில் எந்த சத்துமே கிடையாது. அதே தான் நம்ம வந்து இப்போ நம்ம மறுபடியும் அதை மருந்தாக கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே காமிச்சக்கூடிய எல்லா மருந்துகளையும், அதாவது பொடியை இடித்து பொடியாக்கி இந்த சோற்று கற்றாழை தண்டு சாறில் வந்து நாம் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறோம். இந்த உருண்டையை பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கறது வந்து எந்த விதமான ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் 15 நாள் மருந்து தான் கொடுக்குறேன். 30 உருண்டை தான் தருவேன். இந்த 30 உருண்டையிலேயே வந்து அட்டகாசமான ரிசல்ட்டை தருது. சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. சிலர் மட்டும் 15 நாள் சாப்பிட்டு எனக்கு சரியான அளவுக்கு ரிசல்ட் வரலான்னு சொன்னால் பர்சனலாக அவங்ககிட்ட பேசுவேன். அப்போ அவங்க வந்து சர்க்கரை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அல்லது மனநலம் சார்ந்த பிரச்சனை அல்லது கடுமையான நாள்பட்ட பிரச்சனை இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலம் அல்லது 2 மாதம் சாப்பிட சொல்லுவேன். அப்படி சாப்பிட்டு இதில் பூரண நலம் அடைஞ்சவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. இது நான் வந்து ஒருத்தர் ரெண்டு பேருக்கெலாம் தரல, ஆயிரக்கணக்கான பேருக்கு கொடுத்துருக்குறேன். 8000 பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். 8,000,000 உருண்டை தயார் பண்ணியிருக்கேன். எனக்கு கணக்கே இல்லை, தயார் பண்ணிக்கிட்டே இருக்கேன், போய்கிட்டே இருக்கேன். ஆமாம், இன்னைக்கு பயங்கரமான பாருங்க. ஆமாம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. அதனால ஐயா வந்து இது வரைக்கும் லட்சக்கணக்கான உருண்டையை தயார் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அத்தனையுமே போயிட்டே இருக்கு வெளியில்.
ஐயாக்கு வந்து டைமே இல்லைன்னு நினைக்கிறேன். நிச்சயமா எனக்கு வந்து இப்ப தயார் பண்ணக்கூடிய அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னால முடியல. இது என்னுடைய சொந்த கைப்போக்குவத்துல தான் நான் தயார் பண்றேன். அது ஆள் போட்டு மிஷினரிலேயே பண்ணனா எவ்வளவு வேணாலும் பண்ணலாம், ஆனா அது அந்த அளவுக்கு ரிசல்ட்டை தருமானு தெரியாது. இது அதனால நான் வந்து என்னுடைய சுய பாகத்துல நான் செய்யும் போது இந்த மருந்தை வந்து நான் கேரண்டி கட்டி தான் தரேன். நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மருந்து வேலை செய்யுமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆயிரக்கணக்கில் நான் அங்கே இங்கே எல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கேன், 6 மாதம் சாப்பிட்ருக்கேன், வேலை செய்யுமான்லாம் கேட்டிருக்காங்க. 15 நாள் இன்னைக்கு எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா 2000, 3000, 10000 சொல்லி எல்லா பக்கமும் என்னென்னமோ விற்கிறாங்க. அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு சரியில்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம மருந்து எப்படிங்க ஐயா? 100% நான் இதை கேரண்டியோட கொடுக்குறேன். நிறைய பேர் கிராஸ் கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க, இந்த மருந்துக்கு நான் கேரண்டி சரிங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். உனக்கு மருந்து வேலை செய்யலான்னு சொல்லி நீ நிரூபித்தா உனக்கு அந்த பணம் வாபஸ். ஓ, கேரண்டி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மருந்தை வந்து என்னை ஏமாத்திட்டீங்க, இந்த மருந்து வேலை செய்யலை அப்படின்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பல வருஷமாக கொடுத்துட்ருக்குறேன், 1000 மக்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒருத்தர் கூட என்கிட்ட சொன்னதில்லை. அதை என்கிட்ட நேரடியாகவோ என்னுடைய பேஜில் ஃபீட்பேக்காகவோ யாருமே சொன்னதில்லை. ஓ, சூப்பருங்க, சூப்பர். பார்த்தீங்களா ஐயா வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு இந்த மருந்து வேலை செய்யலை அப்படின்னா 15 நாளில் வந்து பணம் வாபஸ். ஐயா வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளில் பணம் வாபஸ் தரேன்னு சொல்கிறாரு. திரும்ப இந்த மாதிரி யாராவது சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயா தான் முதல்லங்க. அதனால் இந்த மருந்து எவ்வளோ தூரம் அப்போ ஸ்ட்ராங்காக வேலை செய்யும்னு பார்த்துக்கோங்க. அதனால தான் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறாரு. ஐயா, இந்த மன்மத உருண்டை சாப்பிட்றதுனால என்ன பயனுங்க ஐயா? இந்த உருண்டை சாப்பிட்றதுனால என்ன பருதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆண்களுக்கு விந்து அதிகமாக ஊறும். ஓ, அதாவது இது எதை வச்சு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சொன்னது எனக்கு 1 சொட்டு 2 சொட்டு தாங்க ஐயா விந்து வெளியே வரும், எனக்கு பல வருஷமாக தீய பழக்கத்தால் ரொம்ப நலிஞ்சி போயிட்டேன் அப்படின்னு சொன்னவர், இந்த உருண்டை சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து விந்து கொப்பளிச்சு வெளியே வருதுங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா நான் யூரின் பாஸ் பண்ணேன் அப்படின்னா என் காலுக்கிட்டேயே ஊற்றும், இப்போ 2 அடி தள்ளி போகுது, ஸ்பீடு கிடைக்குதுங்க யூரின் போகும்போது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பல வருஷமாக குழந்தைங்க இல்லைங்க ஐயா, இந்த உருண்டையை நான் சாப்பிட்ட பிறகு அணுக்களோட உற்பத்தி அதிகமாகி என் மனைவி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா பசி எடுக்கும், அது மாதிரி நல்லா ஆக்டிவாக, அதாவது ஒரு உடலை எப்போதும் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இந்த உருண்டை சப்போர்ட் பண்ணுது. அது மாதிரி பல விஷயத்தில் பண்ணுது. இதை நான் தயார் பண்ணது ஒரே நோக்கம், விந்து முந்துதல் அதை கட்டுப்படுத்துறதுக்காக தயார் பண்ணது தான். ஒவ்வொரு மக்களும் சாப்பிட்டு பார்த்து அவங்க ஃபீட்பேக் தான் இப்போ நான் சொன்னது எல்லாமே. இதற்கான எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது, ஆடியோ வாய்ஸும் வச்சுருக்கேன். ஓ, அருமை அருமை. ஒரு சூப்பரான விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா, குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஆண்களுக்கு இந்த மருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்குங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாகவே போயிட்டுருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம், நிறையா வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த மருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகங்க. நிச்சயமா ஐயா, இந்த மண்மதாயில் எப்படி பயன்படுத்துறது முழு விளக்கமும் அப்படி சொல்லிடுங்க. ஓகே, இந்த ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் சாயந்தரம் 2 நேரமும் உறுப்பை சோப்பு போட்டு கழுவிடணும். கழுவின பிறகு 1/4 டீஸ்பூன் அப்ளை பண்ணி, ஓகே, கையை ரிங்கு மாதிரி வச்சுக்கிட்டு சரிங்க டைட் பண்ணி 10 முறை மேலேருந்து கீழே உருவி விடணும். இதுதான் கான்செப்ட். ஆனால் ஒவ்வொரு முறையும் சுத்தம் பண்ணிட்டு தான், சோப் போட்டு கழுவிட்டு தான் பண்ணணும். இப்படி பண்ணும்போது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணுறுப்பு, அதாவது சிலருக்கு பார்த்தீங்கன்னா தவறான பழக்கத்தால் அல்லது வயது மூப்பின் காரணமாக சிலருக்கு வந்து வயிற்று பக்கம் மெல்லிசாக இருக்கும், கீழே பருமனாக தொங்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்குறி உள்வாங்கிக்கும், இழுத்துக்கும். அது மாதிரி இருக்கிறதெல்லாம் இப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னா, உள்வாங்கினது வெளியே தள்ளும், அடுத்தது ஒரே ஈவனாக இருக்கும், ஆண்குறி வந்து ஒரே ஈவனாக இருக்கும். மூணாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்குறி வந்து நல்ல கம்பி மாதிரி இருக்கும், இரும்பு மாதிரி டைட்டாகிடும், இறுகிடும். அதற்கான மூலிகையெல்லாம் இதில் நாம் சேர்த்துருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வந்து விரைப்பானாலும் பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தோம்னா பஞ்சு மாதிரி இருக்கும், இல்லைனா வளைச்சா வளையும். இதை தடவி மசாஜ் பண்ணி உருவிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1 மாதம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டைக்குச்சி பிடிக்கிற மாதிரி, இரும்பு பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆண்குறி. அந்த வேலையை வந்து இந்த மன்மத ஆயில் செய்யுது. இந்த மன்மத ஆயிலும் இந்த மன்மத உருண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பட்டாஸ் கிளப்பி போயிட்டுருக்கு, இந்த மன்மத ஆயில் தயார் பண்ணுறது ப்ராசஸ் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை ஐயா ஊத்துறாரு. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயோட பசு நெய்யும் சேர்த்திடுறாருங்க.
அடுத்தது கருஞ்சீரகம் போடுறாங்க. அடுத்தது முருங்கை விதை, அகரகாரம் போடுறாங்க. அடுத்தது செவ்வரளி போடுறாங்க. அடுத்தது முருங்கை பிசின் போடுறாங்க. அடுத்தது தேல் கொடுக்கு இலையோட இலைச்சாறு. அடுத்தது விராலி இலை. அடுத்தது தெரளி இலை. இதெல்லாம் இப்போ எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லாவே கொதிக்கணுங்க. இதில் பாருங்கள் எல்லா மூலிகையும் போட்டு நல்லா கலந்து இந்த மாதிரி காய்ச்சி அதை வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து மன்மத ஆயில் தயாராகுது. இந்த ஆயிலை வந்து எவ்வளோ எளிமையாக தயார் பண்ணுறது அப்படின்றத ஐயா இப்போ காட்டிகிட்ருக்கார் நம்மளுக்கு. இது முடிஞ்சால் நீங்களே உங்கள் வீட்டில் தயார் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஆண்குறி மேலே தொடவிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மன்மத உருண்டையும் மன்மத ஆயிலும் பற்றி ஐயா அவ்வளோ டீட்டெயிலாக விளக்கியிருந்தார். அது இல்லாமல் இந்த பொருட்கள் வச்சு தான் நம்ம இந்த மன்மத உருண்டையை எவ்வளோ எளிமையாக செய்ய முடியும் நாம்ளே அப்படின்றத பற்றியும் ஐயா சூப்பராக விளக்கியிருந்தார். இதை வச்சு நீங்களே உங்கள் வீட்டில் செஞ்சு நீங்கள் இது மூலயமா பயனடையலாம். அதுக்கோசரம் தான் இந்த ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவே நாங்கள் அதுக்கு தான் போட்டிருந்தோம். அப்படி உங்களால் செய்ய முடியல, இல்லைப்பா என்னால் செய்ய முடியல, கஷ்டமாக இருக்குது, இல்லை சரியாக வரல, நீங்கள் எங்களுக்கு எங்கே கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னா ஐயாவோட நம்பரை இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை வந்து இந்த வீடியோலேயோ நாங்கள் கொடுத்துட்றோம். நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க. மீண்டும் அருமையான மூலிகையோட அருமையான வைத்தியரோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.